ஹாய் ஃபாம், வெல்கம் டு மை சேனல் மம்மியாலஜி. வீக்கெண்ட் ஆனாலுமே போதுங்க, என் பிள்ளைங்களை நான் வெளியே கூட்டிட்டு போகலன்னா என்னை உண்டியில்னு ஆக்கிடுவாங்க. அப்படி என்னதானா நம்ம வீட்டை சுற்றி இருக்குதுன்னு தேடி பார்க்கும்போது தான் எனக்கு இந்த பிளே ஏரியா என் கண்ணில் பட்டுச்சு. இந்த பிளே ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிடன் ஜெம் தாங்க சொல்லணும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம்னு சித்தேன். பட் அதுக்கு முன்னாடி மாமிஸ், நீங்கள் என் சேனலுக்கு புதுசுனா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட்டவே இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறக்காருங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பெரம்பூர் மாதவரம் ஐ ரோட்ல இருக்க இந்த நியூ ரேவதி ஸ்டோர் தாங்க. இங்க கிரவுண்ட் ஃபுளோரோட சேர்த்து மொத்தம் 3 மாடி இருக்குங்க. இதுல செகண்ட் ஃபுளோர்ல தான் நம்ம போக போறோம் அந்த பிளே ஏரியாவுக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா டாய்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சைட்லயே பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட், டைனிங் ஏரியாலாம் இருக்கு. அண்ட் அதுக்கு பின்னாடி தான் நம்ம பிளே ஏரியா இருக்கு. இந்த இடத்துல 7 வயசு இல்லை அதுக்கு கீழே இருக்க குழந்தைங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. 1 hour 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் சாக்ஸ் வீட்லேருந்து போட்டுட்டு வரலன்னா 20 rupees அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. இன்கேஸ் உங்கள் குழந்தை 2.5 years கீழே இருந்து நீங்கள் எப்படி தான் தனியாக விடுவோம்னு யோசிச்சிங்கன்னா பேரண்ட்ஸ் நீங்களும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணலாம். முதல்ல போனோடனே ஒரு பஸ் மாடல் இங்கே வச்சுருந்தாங்க. அங்கே என் பையன் வீல்ஸ் வந்து பஸ் பாடிக்கிட்டே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார் அவங்க தாத்தா கூட. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 2 பிள்ளைங்களும் ட்ராம்பலின்ல போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ராம்பலின் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் பால் பிட்டோ வச்சுருந்தாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கோர்ட்டும் வச்சுருந்தாங்க. தென் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாட்லருக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஸ்லைடும் சின்ன ஸ்விங்கும் வச்சுருந்தாங்க. தென் அதுக்கு பின்னாடி தான் மேஸ் ஒர்க்கோட சேர்ந்த மாதிரி அந்த 3 slide வருதுங்க. தென் அதுக்கப்புறம் என்னோட சின்ன குழந்தை இந்த ரெயின்போ கிளைம்பர்ல ஏறி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாருங்க. நான் என் குழந்தைங்களோட நிறைய பிளே ஏரியாவுக்கு போயிருக்கேங்க. பட் இந்த இடம் ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்ததுங்க. இன்னொரு லைட்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப பிரைட்டாக இருந்தது. கலர்ஸ் எல்லாமே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்ததுங்க. அண்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு இன்டோர் பிளே ஏரியாவில் இது மாதிரி நான் பார்த்தது இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ரப்பர் வந்து மேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டயர் வந்து பொறுமையாக அப்படியே இறங்கி வருது. சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலி பிலோ 2 or 3 years ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் இந்த ரோலர் கோஸ்டர் பார்த்தீங்கன்னா என் பையன் விடவே இல்லைங்க, கண்டினியூஸாக ஏறிட்டே இருந்தார். அண்டு சின்ன டனலும் கொடுத்துருந்தாங்க மேஸ் ஒர்க்குள்ளே. என் பெரிய பையன் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் டனலுக்குள்ளே போகும்போது பயப்படவே இல்லைங்க, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. அண்ட் அந்த 3 slide வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெங்க ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் பூலுக்குள்ளே. என் சின்ன குழந்தை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரெயின் ஆக்டிவிட்டீஸும் வச்சுருந்தாங்க. பசல் சால்வ் பண்ணிவிட்டு என் குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருந்தோம். அண்ட் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அனிமல்ஸ்லாம் வச்சு கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு எதை கொடுத்தா எதை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அந்த மேஸ் ஒர்க்குள்ளே பண்ணியிருந்தாங்க. என் சின்ன பையன் துரு துருன்னு ஓடிட்டே இருந்தான். இன்ஃபேக்ட் அவனுக்கு பயமே இல்லை, அவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணான். ஃபுல்லாக நெட்டட் இருந்ததுனால அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோம் ஒர்க்கில் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேஃப்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அண்ட் இந்த மெரிகோ ரவுண்ட் தாங்க கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. இதில் 3 years அண்ட் பிலோ குழந்தைங்க மட்டும்தான் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கோ அதில் சப்போர்ட் பண்ணி உட்கார்றதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஈவன் ஒரு 4 to 5 years குழந்தைங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லா இடமே ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணி குழந்தைங்க ஃபுல் ஆக்டிவாக இருந்தாங்க. மேஸ் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஸ்லைடும் கூடவே இந்த டனல் ஸ்லைடும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் பிளே ஏரியா ஃபுல்லாகவே அவங்களோட ஸ்டாஃப்ஸ் கூடவே வந்து குழந்தைங்களை கவனிச்சுக்கிறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு 100 rupees உங்கள் குழந்தைங்களை ஒரு 1 hour கம்ப்ளீட்டாக என்கேஜ் பண்ண வைக்க முடியும்னா அது இந்த பிளே ஏரியா தவிர வேறு எங்கேயுமே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லணும். குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன பார்க்குக்கு போயிட்டு வரணும்னா கூட 200 to 500 rupees ஆகுங்க. டிரான்ஸ்போர்ட், பார்க்கிங் அண்ட் போயிட்டு வர செலவு, உள்ள டாய்ஸு, வெளியே வந்தால் பபிள்ஸு, பலூன் கேட்டு 200 to 500 rupees ஆகிடுங்க. பட் இந்த மாதிரி ஒரு பிளே ஏரியா ஒரு 100 rupees ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக அஃபோர்டபுளாக கொடுக்குறாங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கல தப்பே இல்லைங்க. ஸோ நெக்ஸ்ட் ஈவினிங்கோ இல்லை வீக்கெண்டுக்கோ உங்கள் குழந்தைங்கள இங்கே கூட்டிகிட்டு போக மறக்காதீங்க.
ஒரு வழியாக என் பிள்ளைங்க 1 hour விளையாடிட்டு டயர்ட் ஆனதோ வெளியே வந்துச்சு, கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மம்மி, தட்ஸ் ஆல். சி யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ வெரி சூன். டேக் கேர்.